இந்த மருத்துவமனையில் பணியாற்றுகிற மகப்பேறு மருத்துவர் மருத்துவர் யுவராணி. காஞ்சிபுரம் மருத்துவமனையில தேவகின்னு ஒரு பெண்மணி வந்து கடந்த 3 நாட்களா வந்து பேஷண்ட் மாதிரி தன்னை பாவித்து யூனிஃபார்ம் பேஷண்ட்க்கு எப்படி யூனிஃபார்ம் கொடுக்குமோ அதே மாதிரி ஒயிட் ஷர்ட்டு ப்ரௌன் ஸ்கர்ட் எல்லாம் போட்டு செக்யூரிட்டி எல்லாருமே யாருக்குமே தெரியல பேஷண்ட் தான் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இன்னைக்குதான் வந்து தன்னோட உடைய வந்து மாத்தி சாரியில இருந்திருக்காங்க, அட்டன்டர் மாதிரி உள்ள வந்திருக்காங்க. யூஸ்வலா டெலிவரி வார்டில் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பர்த் கம்பானியன் கூட வச்சிருக்கோம் ஒரு மதருக்கு. ஆனா இவங்க அடிஷனலா இன்னொருத்தர் வந்து குழந்தைய தூக்கிட்டு வெளியே வரவே, நீ யாருமா, எதுக்காக நீ குழந்தைய தூக்கிட்டு வர, ஆல்ரெடி ஒருத்தவங்க இருக்காங்களே, எதுக்காக இன்னொருத்தவங்க வந்தீங்க, ஒருத்தர் தானே இருக்கணும் அப்படிங்கும் போது முன்னுக்கு பின் முரண்பாடா வந்து பதில் சொன்னதுனால இரலவெண்டா சொல்றாங்களா, எல்லாருக்குமே டவுட் வந்து புடிச்சு கேட்கும் போது இவங்க அட்டெண்டர் அவங்க அட்டெண்டர் சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி இல்லையே அவங்க அட்டெண்டர்ஸ்லாம் வந்து இல்ல இவங்க யாருன்னே தெரியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து கர்ப்பிணி பெண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி உங்க கையில என்னென்ன செக்அப் எங்க போயிருக்கேன் என்னென்ன வச்சிருக்கேன்னு கர்ப்பிணிங்கிற மாதிரி ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சிருந்தாங்க. அதுல வந்து நிறமாத கர்ப்பிணிங்கிற மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்தது. ஆனா பேஷண்டோட உடல் வாகு வந்து கர்ப்பிணி பெண் மாதிரி இல்லை. சந்தேகத்தின் பேர்ல பரிசோதித்து பார்க்கும்போது ஸ்கேன்ல வந்து அவங்களோட வயிற்றுல எந்த குழந்தையும் இல்லை. மேலும் கேட்கும் போது எனக்கு சுகப்பிரசவம் வீட்டிலேயே எனக்கு பிரசவித்தது, அதுல குழந்தை இறந்து பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாமே ஒன்று ஒன்றுமே மாறி மாறி சொல்லிட்டு எங்களுக்கு சந்தேகம் வந்து அவுட் போலீஸை நாங்கள் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்கோம். அவங்க விசாரணை வந்து காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். என்னோட மனைவி செல்வரெட்டி அவுளாண்டையிட்டு தான் அவங்க வந்து காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிரசவ வாரில் சிகிச்சைக்காக வந்து இன்னைக்கு பிரசவம் நடக்காமல் பண்ணிருக்காங்க. சிகிச்சைக்காக சேர்த்தேன். இதில் வந்து 4:50 மணிக்கு அப்படி நான் குழந்தை பிறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்தாங்க. தகவல் கொடுத்து நான் குழந்தை பார்க்கலாம் சொல்லி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெளியே வெயிட் பண்ணிட்டு நான் பர்மிஷன் கேட்டு இந்த மாதிரி பாஸ் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு உள்ளே போயிருக்காங்க. அங்கே இருந்த நேரம் தான் பிரதானபாணி வந்து குழந்தையை பார்க்கறதுக்கு வந்து ஒரு குழந்தை சொல்லியிருப்பேன், இப்போ அந்த குழந்தைய வந்து தூக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஷாக் ஆகிட்டு நான் யாரையும் சொல்ல வேண்டிய மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பொம்பளை வந்து கிட்டே தான் நின்றுட்டு தான் குழந்தைய தூக்க முயற்சி பண்ண பொம்பளை கிட்டே நின்றுட்டாங்க. அவங்க வந்து பிடிச்சி விசாரிக்கும் போது அவங்க வந்து குழந்தைய தூக்கத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அவங்க வந்து போலீஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் கையில் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நான் இந்த பேஷண்டாக அட்மிட் ஆயிருக்கேன், இதுமாதிரியான பிரெகனன் டெலிவரிக்காக அட்மிட் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பொய்யாமல் தகவலாம் கொடுத்தாங்க. உடனே மருத்துவம் என்ன பண்ணால் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலே இருக்காங்க, ஸ்கேன் சர்ட் அழைச்சிட்டு போயிட்டு செக் பண்ணதில் அவங்க வந்து பிரசவம்லாம் கிடையாது, அவங்க வந்து கன்சீவ் இல்லை, அவங்க வந்து போலியாக வந்து குழந்தைய தூக்கத்துக்கிட்டே வந்து ஒரு வேலை மட்டும் வந்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த அவங்க வந்து யூனிஃபார்ம் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து போடுற யூனிஃபார்ம் வந்து அவங்க போட்டு சுற்றிருந்தாங்க. அதாவது பேஷண்ட்லாம் கொடுக்குற யூனிஃபார்ம் வந்து அவங்க போட்டுட்டு சுற்றிருந்தாங்க. இதனால் வந்து இங்கே அந்தளவுக்கு சந்தேகம் அதிகமாக இல்லை, சந்தேகம் அதிகமாக இருந்தனால இவங்க வந்து ஐசியு வரைக்கும் உள்ளே போயிட்டு அந்த சீர் உள்ளே உள்ளே போயிட்டு அங்கே குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இங்கே இருந்த நர்ஸுங்க பார்த்துட்டு கொஞ்சம் உஷாராகி அந்த திட்டத்தை எடுத்திருக்காங்க. நாங்கள் வந்து பிடிச்ச பிடிக்க முயற்சிக்கும் போது அவங்க வந்து ஓட ட்ரை பண்ணாங்க. ஓட ட்ரை பண்ணும்போது கேட்டை தாண்டி ஓடிட்டாங்க. கேட்டை தாண்டி ஓடணும் அவங்க பிடிச்சி விசாரிச்சு அதெல்லாம் பப்ளிக் எல்லாமே கூட்டிட்டாங்க. கூட்டிட்டு உள்ளாட்டம் விசாரிக்கும் போது இந்த மாதிரி 300 கிலோமீட்டர் தகவல் கொடுத்து அவங்க வந்து எல்லாமே விசாரிச்சு அதுக்கப்புறம் போலீஸ்லாம் தகவல் கொடுத்து வர வச்சு விசாரிச்சதில் அவங்க வந்து திருடாக வந்தாங்க அப்படிங்கிற ஊர்ஜனமான பேரில்